வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய வீர தமிழர்கள் சேனல் இந்த சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற கிளாஸ் லைன் வீடியோ உங்களுக்கு கூட இந்த வீடியோவில் நம்ம எதாவது பார்க்க போகிறோம்னா சிங்கிள் பிளேயர் மேப்பில் தான் நம்ம வாடப்பறோம் சிங்கிள் பிளேயர் மேப்பில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்து எப்படி கிளியர் பண்ண வேண்டியது இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து ஆல்ரெடி நூற்றி பதினோரு ஸ்டார் எடுத்தாச்சு அதுக்கடுத்து இருக்கிற பேஸை வந்து எப்படி எடுக்கலான்றதான் பார்க்க போகிறேன் சேம் இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதே தான் பட் இந்த தடவை வந்து ஒன்லி நான் லூன்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா ரொம்ப சின்ன பேஸ் தான் இது ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து லூன்ஸை வச்சு நம்ம கிளியர் பண்ணி தரலாம் சிங்கிள் டைம் மேப்பில் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஆட்சருக்கு நான் ஒரு ரெண்டு லூன்ஸை வச்சு கிளியர் பண்ணுறேன் அது டவுன் ஆனவுடனே அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிற லூன்ஸை வந்து நான் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து டவுன் கால் இருந்து கூட இதுவும் கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா டிஃபென்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ என்னோடய லூன்ஸ் ரெண்டும் டவுன் ஆகிடுச்சி அதனால் கிங்கை யூஸ் பண்ணிடுறேன் ஏன்னா கிங்கை வச்சுட்டு இங்கே இருக்கிற மோட்டாரையும் அந்த உள்ளே போச்சு போனதுக்கப்புறம் ஏர் டிஃபென்ஸையும் கிளியர் பண்ணிடுச்சுன்னா அதுக்கடுத்த லூன்ஸை வச்சு யூஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இப்போ என்னோடய லூன்ஸ் ஒன்று வந்து கேனன்ஸ் நேராக விட்டுருக்குறேன் அது கிணனை டவுன் பண்ணிடுச்சு ஸோ அடுத்த இதை வந்து மோட்டாருக்கு நேராக விட்டுருக்குறேன் அடுத்த லூன்ஸு இன்னொரு லூன்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தத்தில் நான் வந்து அஞ்சு அஞ்சு லூன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கிங்கு குயினையும் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அவ்வளோதான் இது வந்து லோ லெவல் கிங் குயினாக இருந்தாலும் நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சிங்கிள் பிளேயரில் ரொம்ப கம்மியான ட்ரூப்ஸை வச்சு கிளியர் பண்ணுற மெத்தட் இது ஸோ அவங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ மேப்பில் அடுத்து பார்க்க போகிறது இதுதான் இதில் வந்து ஆறு டிஃபன்ஸ் இருக்குது ஸோ எப்படி ஆறு டிஃபென்ஸு இது பண்ணுறதுக்கு நான் ஆறு ஜெயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆறு விசார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஒரு ஏர் டிஃபென்ஸுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு ஜெயிண்ட்டு ஒரு பின்னாடி வந்து ஒரு ஒரு விசார்டு ஸோ ஆறு ஏர் டிஃபென்ஸும் காலையாகும் மீதி இருக்கிற லூன்ஸை வச்சு நம்ம ஈஸியாகவே அடிச்சிடலாம் ஸோ இதை ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு இதான் ஈஸியான மெத்தடு ஸோ ரெண்டு ஜெயிண்ட்டு பின்னாடியே ரெண்டு விசார்டு ஸோ ஈஸியாக வந்து டவுன் ஆகிடும் இங்கே இருக்கிற ஆர்ச்சவரோட டார்கெட் கூட ஜெயிண்ட்டு மேலே தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து விசார்டும் டவுன் ஆகாது ஸோ இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஏர் டிஃபென்ஸையும் நம்ம அடித்தாச்சு அந்த சைடு அதே மாதிரியே சேம் மெத்தடில் ரெண்டு ஜெயிண்ட்டு ரெண்டு விசாடு ஸோ சைடில் இருக்கிற எல்லாமே இப்போ வந்து டவுன் ஆகிடுச்சு ஸோ ஈஸியாக இனிமேல் நம்ம இருக்கிற லூன்ஸை வச்சு அடிச்சிடலாம் அந்த சைடு ஏ டவர் பக்கத்தில் ரெண்டு லூன்ஸை விட்டு அதுக்கு ரேட்ஸ் பல் போட்டிருக்கோம் மாதிரி இந்த சைடு மீதி இருக்கிற இடத்துல ஒரு லூன்ஸ் வெட்டுட்டு உள்ளே ஆல்ரெடி ஜாயிண்ட் இது இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுவே அடிச்சிரும் பட்டு அந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கின்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சு கீழே கிரவுண்டில் போனீங்கன்னா சம்டைம் ட்ராப்ஸ் இருக்கும் அதனால தான் நான் ப்ரிஃபர்க்கு வந்து ஏன் இந்த பேஸெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு லூன்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இதையும் கிளியர் பண்ணியாச்சு ஸோ வாங்க அடுத்த இது பார்க்கலாம் அடுத்த மேப் பார்க்கலாம் இந்த மேப்பில் வந்து அதே மாதிரி ஆறு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது ஸோ ஆறு ஏர் டிஃபென்ஸ் இருக்கிறதுனால இதிலையும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சொன்னால் கொஞ்சம் உள்ளே இருக்கிற இந்த வாழை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகுறதுனால கொஞ்சம் வால் பிரேக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பத்து ஜாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அஞ்சு விசாடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஆறு லோன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸோ இதை வந்து பின்னாடி இருந்து நம்ம அடிக்கலாம் பின்னாடி வந்து ரெண்டு ஜெயிண்ட்டை விட்டுட்டு அது பின்னாடியே ரெண்டு விசாரி விட்டுருக்குறேன் ஸோ ஈஸியாக வந்து விசாரி வந்து அந்த இதாக முடிச்சிருச்சு ஸோ சைடில் வந்து வால் ப்ரேக்கர் விடுறேன் ஸோ அப்போ தான் வால் ப்ரேக்கரை ஈஸியாக வந்து ஜெயிண்ட்டு வந்து ரெண்டு ஜெயிண்ட்டும் அடிச்சுட்டு உள்ளே வரும் சம்டைம்ஸ் ட்ராப் இருந்துச்சுன்னா ட்ராப்பில் மாட்டிடும் இங்கே எதுவும் ட்ராப் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஸோ ஜெயிண்ட்டும் உள்ளே போயிடுச்சு விசா டவர் வந்து இப்போ ஏர் டிஃபென்ஸை வந்து இது பண்ணிடுச்சு விசா டவர் ஒரு ட்ராப்பில் கூட மசிக்கிருச்சு ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே இப்போ வந்து ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது ரெண்டு ஆர்ச்சர் டவர் இருக்குது ஆர்ச்சர் டவருக்கு நேராக ரெண்டு லூன்ஸ் விட்டேன் அது ரெண்டும் அடிக்கிறதுக்கு முன்னாடி டவுன் ஆயிடுச்சு ஸோ கிங்கை வச்சு கிங்கை குயினை வச்சு ஆர்ச்சர் டவுன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துல வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ என்னோடய லூன் இப்போ ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது பட்டு என்னோடய கிங்கு குயினை வச்சு ஈஸியாக அடிக்கலான்னு பார்க்குறேன் பட் நான் இன்னும் குயின் யூஸ் பண்ணல கிங்கை மட்டும்தான் நான் உள்ளே விட்டுருக்குறேன் அது உள்ளே போனால் கேனான் எல்லாமே அடிச்சிருச்சு லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிருச்சு பட்டு லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கிறது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் பின்னாடி குயின் லோ லெவலில் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக வந்து இந்த இது பேஸை வந்து முடித்தாச்சு ஸோ கம்மியான ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும் ரொம்ப வந்து ஸ்பெல்லு அது எதுன்னு எடுத்துகிட்டு போகணுன்றது தேவையில்ல ஸோ எவ்வளோக்காலும் கம்மியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிக்க முடியுமா இந்த மாதிரி கம்மியான இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இதை முடிஞ்சிங்க மேக்ஸிமம் இந்த பிளேயர்ஸ்லாம் முடிப்பாங்க அப்கமிங் நியூ பிளேயர்ஸ்க்கு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறேன் அடுத்த மேப் எப்படின்னு பார்ப்பான் இந்த மேப்பில் வந்து ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது நாலு சுற்றி ஆறு கேனன் இருக்குது ரெண்டு மோட்டார் இருக்குது ரெண்டு விசா அவர் இருக்குது ஸோ நான் நாலு ஜெயிண்ட்டு பத்து பலூன்ஸு ரெண்டு விசாடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த ரெண்டு ஜெயிண்ட்டை வந்து நம்ம இதை அடிக்கிறக்காண்டி யூஸ் பண்ணுவோம் ரெண்டு ஏர் டிஃபன்ஸே அடிக்கிற காண்டி யூஸ் பண்ணலாம் அது பின்னாடி விசாட்டை ஒரு இது பண்ணிவிட்டீங்கன்னா ஏன்னா கேனன் இருக்கிறதுனால சீக்கிரம் அது டார்கெட் வந்து ஜெயிண்ட்டு மேலே வைக்கும் அதனால தான் ரெண்டு வச்சுட்டு அது பின்னாடி ஒரு விசாடு ஸோ விட்டுருக்குறேன் ஸோ சேம் டெக்னிக்கில் தான் நான் விட்டுருக்குறேன் ஜெயிண்ட் அடி வாங்கிறதுனால விசார்டுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது விசார்டு வந்து நம்ம ஏர் டிஃபென்ஸை வந்து காலி பண்ணிடும் ஸோ மீதி இருக்கிற எல்லாமே கிரவுண்ட் டிஃபென்ஸ் தான் அதனால் நான் வந்து லூன்ஸை வச்சே மீதியை வந்து முடிச்சிடலாம் லூன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிடும் கிரவுண்டு இதுதான ட்ராப் எதுவும் கிடையாது இருக்காது மோஸ்ட்லி இந்த மேப்பில் வந்து ட்ராப் வந்து ஏர் வந்து அடிக்கிற அளவுக்கு ட்ராப் எதுவும் இருக்காது அதனால தான் நான் லூன்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் எல்லா பேஸ்க்கும் இன்றைக்கெல்லாம் லூன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம் ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுனால நம்ம ரேட்ஸ் பில் யூஸ் பண்ணுவோம் இந்த பேஸை முடித்தாச்சு ஸோ இது மாதிரியே தொடர்ந்து நாங்கள் சிங்கிள் பிளேயர் மேப்பை வந்து கம்ப்ளீட்டாக இரநூத்தி இருபத்தஞ்சி ஸ்டாரை எப்படி கிளியர் பண்ணலான்றதை போட போகிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து தொடர்ந்து உண்மையில் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரியுங்க நன்றி வணக்கம்